தெரிஞ்சுக்கணும். ஊனல் முப்பொறி நூல் சந்தியாந்தனம் பண்ணணும். பிராமணன் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னால் பண்ணணும். சூரியன் உதிச்சு பண்ணி பிரயோஜனம். சூரியோதயத்துக்கு முன்னால் இன்றைக்கி சூரியோதயம் 6 மணினா 5:30 பண்ணணும். ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. மந்தேகன் ஒரு ராட்சசனை படைத்தான் பிரம்மா. அவன் உனக்கு என்ன வரம் வேணும்னா சூரியன் வரப்படாதுன்னு கேட்டான். உடனே சூரிய பகவான் பெருமாளை கேட்டேன், நான் எப்படி வருதுன்னா, பிராமணெல்லாம் சந்தியாவதனம் பண்ணி அர்க்கம் விடுவா, அந்த காயத்ரி பலன் அந்த ராட்சசன் செத்து போவான், உன் தேர் வரும்னு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, சூரியன் ஏன் உதிச்சு வரான்னா பிராமணன் சந்தியாவதனம் பண்ணுறதுனால. 3 வேளையும் பண்ணுறோம், மாத்தியானிக்கம் பண்ணுறோம், எங்கேயோ சூரியன் உதிக்கிறான், சாயந்தரம் பண்ணுறோம், அமெரிக்காவில் உதிக்கிறான். கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னால் பண்ணணும், மத்தியானிக்கம் உச்சியில் பண்ணணும், சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே பண்ணணும். காணாமல் கோணாமல் கண்டு பிராமணா பிறந்த திக்கை தொழும் அந்தனன்னா புரியுது. நம்மளும் பிறக்கிறப்போ சூத்திரம் தான், தெரிஞ்சுக்கோ. ஜென்மனா ஜாயத்தே சூத்திரகா, கர்மனா ஜாயத்தே த்விஜகா. ஊழல் போட்டால் தான் த்விஜன்னு பேர் நமக்கு. த்விஜன் தமிழ் அதுக்கு என்ன பேர், பார்ப்பனன், பார்ப்பான். நீங்கள் பார்ப்பான்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்கிறேன். பார்ப்பனன் அப்படின்னா அர்த்தம் தெரியுமோ, கூட்டத்தில் ஒரு பாப்பானுக்கும் தெரிஞ்சிருக்கு, அன்னைக்கு அவன் திட்டது மட்டும் தெரியறது. நீ பிராமண சங்கத்தில் இருக்கிறவனே கழு தெரியாது. ஆ, நான் அப்படித்தான் உபன்யாசம் பண்ணுறேன்னு கோபம் வரும், தெரிஞ்சுக்கோ. என்ன கோச்சின்னு புண்ணியம் கிடையாது. பார்ப்பனன் இருபிறப்பாளன், தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாரு, எதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதோ அதெல்லாம் பார்ப்பினம். 2 ஜென்மா, கோழி காக்கா குயில் மீன் இதெல்லாம் 2 ஜென்மா. நமக்கும் பிறக்கிறப்போ சூத்திரம், பூனை போடுறதுனால பிராமணன், அதனால தான் நம்மளும் பார்ப்பனன். அவன் கோபத்தில் திட்டான் பாப்பான்னு, திட்டினா தந்தோஷப்பட்டுக்கோ, அவன் பாப்பான்னு தான் உண்மையை தான் சொல்கிறான். யாரால் பார்ப்பனன், ஆமாம் பார்ப்பனன். பிராமணனுக்கு தமிழாக பார்ப்பனன், சுத்த தமிழ் பார்ப்பினம். அதுதான் இந்த பூனை. அதுக்கு தான் நம்ம பிராமணன் தான் இந்த பாவ மன்னிப்பு சீட்டையே கொண்டு வந்தது வேதத்தில், அவா கொண்டு வரல. கர்த்தால சந்தியாவதனம் எதுக்கு பண்ணுறோம், சூரியச்ச மாமன்யச்ச மண்யுபதச்ச மண்யு கிருதேபியகா. அந்த கரெக்டாக சொன்னேன். ஐ எதுக்கு சொல்கிறோம், நம்ம இந்திரியத்தெல்லாம் தொட்டுக்கிறோமே, தொடப்படாது. இதில் கஷ்டம் பாரு, சாஸ்திரத்துக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்திரியம் எதுக்கு படைச்சான், அப்புறம் தொடாமல் எப்படி இருக்கிறது, இங்கே அரிக்கிறது தொட்டுக்கிறோம், இப்படி தொட்டுக்கிறோம், பாத்ரூம் போகிறப்போ தொட்டுக்கிறோம் இந்திரியத்தை, அதுக்கெல்லாம் தான் தொட்டுன்னு சேர்ந்து ஆச்சமனம் பண்ணுறோம். மாத்தியானிகத்தில் கண்ட இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்றோம், அதுக்காக சாயந்தரமாக பிடிச்சேன், அதுக்காக தான் வச்சுருக்கேன். புரிஞ்சது, சந்தியாவதனம் பண்ண தெரிஞ்சுக்கோ. பிராமணன் சந்தியாவதனம் பண்ணினால் புண்ணியம் கிடையாது. நான் அதுக்கு தான் பண்ணலைன்னு சொல்லாதே, பண்ணலைன்னா பாவம். என்ன சார் இப்படி சிக்கலாக இருக்கு, பண்ணினா புண்ணியம் கிடையாது, பண்ணலைன்னா அப்படின்னா என்ன சார் அர்த்தம், இப்போ நீ பண்ணிட்டா நல்லா கவனி பாவம் வராது, பாவம் வராததே புண்ணியம். அப்போ பண்ணினா புண்ணியம்னு அர்த்தம். அப்போ பண்ணினா பாவம் வராதது ஒரு புண்ணியம், பண்ணின புண்ணியம், அப்போ டபுள் புண்ணியம். நீ பண்ணலைன்னா டபுள் பாவம். புரிஞ்சுதா, அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பண்ணணும், சந்தியாந்தனம் பண்ண நீ அன்னைக்கு பிராமணனே கிடையாது. ஆ, நீ எவனோ திட்டான் திட்டாங்க, நீ சந்தியாந்தனம் பண்ணா ஊரே திட்டுவான். அதை விட என்ன வேலை, என்ன சார் நமக்கு பஞ்சபாத்திர ஊதுல ஜலம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். பாரதியார் சொன்னால் திக்கை தொழும் அந்தனன், ரோட்லேயும் உட்காந்துக்கலாம், அப்படி அறி அறின்னு தெளிச்சுக்கிட்டு பிளாட்ஃபார்ம்லேயே சந்தியாந்தனம் பண்ணலாம். நான் தினம் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க நித்தியமே. ஆமாம், பிளாட்ஃபார்ம்லேயே எடுப்பேன், மதுரையில் வைகை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறப்போ. 7 மணிக்கு ட்ரெயின், எனக்கு 6:30 அச்சதை போட வருவா 10 பேர், பிளாட்ஃபார்ம்லேயே எடுப்பேன். ஹரிநாராயணன் பிச்சை எடுக்கிறேன், எங்கே எடுத்தேன். ஆ, தெரிஞ்சுக்கோ, தர்மத்தை கடைபிடிக்கணும். நான் உனக்கு ஓங்கி சொல்கிறேன்னா கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆ, தினமும் கடத்தால 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறேன். ஆ, பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைன்னா உனக்கு சொல்ல மாட்டேன். நீ பாட்டுக்கு உபன்யாசகம் சொல்லுவான், கடைபிடிப்பேனான்னு அந்த லிஸ்ட்டில் என்ன வைக்காத,
பிராரப்தம். நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோ. ஆமாம், கடைப்பிடிச்சிட்டு தான் உனக்கு சொல்கிறேன். ஆ, நீங்கள் பொம்மநாட்டியில் மாமியார் மாமனார் வேண்டாம் தனி கொடுத்தனவான்னு கூப்பிட்றேன். ஆம்பளை காபி குடிக்கிறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணுறா பீடு, அப்போ தான் காபி தருவேன்னு சொல்லு. கே சொல்கிறேங்களா, ஒத்துருன்னு சொல்கிறது இல்லை. பஞ்சபாத்திரம் ஒத்துரு, நீ கொண்டு போய் நீ சந்தியாவந்தனம் பண்ணு காபி தரேன்னு. பூஜா கல்யாணத்தை நீ சந்தியாவந்தனம் பண்ணு, அப்போ தான் கொடைக்கானல் வருவேன்னு சொல்லு. நிச்சயம் கேட்பான், கேட்பேன். அதுக்கு யாரும் மக்கள் இல்லை ஒத்துருக்குன்னு சொல்கிறதுக்கு. ஆத்துக்காரரை கூப்பிட்டு சந்தியாந்தனம் பண்ணு, பையனை கூப்பிட்டு எதுக்கு 5 வயசு 7 வயசு 9 வயசில் போடுறோம், அப்போ தான் அம்மா காரி காதை திருக்கி சந்தியாந்தனம் பண்ணும்பா. சமிதா தனம் பண்ண சொல்லுவான். முப்புரி நூல் தெரிஞ்சுக்கோ, முப்புரி நூலினன் முஞ்சி கம்பன் எழுதுறான். முஞ்சியின் விஞ்சை கற்பதோர் நாவல் அனல்படு கையன். யாருக்கு தெரியும் கம்பன் கழகத்தில் பேசுகிறவங்களுக்கு தெரியுமா இதுக்கு இந்த பாட்டுக்கு அர்த்தம்? வேத அர்த்தம். பிராமணன் வலது கையில் அக்னி இருக்காது சொல்கிறான், அனல் படு கையன். ஏன் நமக்கு வலது கையில் அக்னி இருக்குன்னா, பிரம்மச்சாரியாக இருக்கிற போது சமிதா தானம் பண்ணுறோம், கல்யாணம் ஆனவொன்னா உபாசனம் பண்ணுறோம். அதனால தான் வலது கையில் அக்னியால் தான் பிராமணன் வலது கையில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, இடது கையினால் தான் பண்ணணும். அதுதான் நாங்கள் அட்சய பாத்திரத்தை இடது கையில் எடுத்துன்னு வருவோம், நுனி விரலில் தான் போடுவோம். வலது கையில் அக்னி இருக்கு. தட்சிணைங்கிற பதம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்தது, தட்சிணே அஸ்தே அக்னிகி. வேதத்தில் இருக்காதான் தமிழில் சொல்கிறான். பிரம்மா தான் யாகம் பண்ணார் அப்படி. அப்போ அந்த காலத்துலலாம் இந்த பணமெல்லாம் கிடையாது, செப்பு காசு தான் வைப்பான் பிராமணன். அதனால தான் வேலைக்கு போகல, செப்பு காசு. இந்த இவ்வளோ நீளத்துக்கு செப்பு தகடை வச்சான்னா இரண்ய கர்ப்ப கர்ப்பத்தம்னு தெளிச்சான்னா தங்கமாக மாறும். இவ்வளோ நீள தகடு தங்கமாக மாறினா வேலைக்கு போகணுமா? இது 5 பவுன் வந்துருமே. 5 பவுன் என்னாச்சு? உன் ஐடி கம்பெனிக்கு போனாலும் கிடைக்காது. அப்போ ஏன் சார் இப்போ மாறலை? அப்போ மாறிட்டுனா அந்த அளவுக்கு தபஸ் இருந்தது, தினம் மாற்ற மாட்டான், தேவையான போது தான் மாற்றுவான். அதை தான் சொல்கிறான் இங்கே, அற்புதன் அற்புதரே அறியும் பகவான் பரத்வாஜ மகரிஷ்ட வேதம் படித்தான். தெரிஞ்சுக்கோங்க, பரத்வாஜ மகரிஷி நான் வேதம் படிக்கணும் ஆயுசு கொடுன்னார், உனக்கு உயிரே போகாது படின்னான். 30,000 வருஷம் படித்தார் வேதம். வேதம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டார் தேவேந்திரன். உடனே 3 மலையை காமிச்சா, ரிக் வேதம் எஜிர்வேதம் சாமவேதம். அப்போ அதர்வண வேதம் கிடையாது, 3 மலையை காமிச்சான், இதான் வேதம்னா. 30,000 வருஷம் படித்தார் ஆறு பரத்வாஜ். நம்ம 30 வருஷம் படித்து விட்டு 12 கணக்கு கொடுத்தாங்க கொஸ்டின் பேப்பரில், 6 கணக்கு போட்டால் போகும்னா உருப்படியாக போட்டது 2 கணக்கு. இதுக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கிவிட்டு நான் பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படிங்கிறேன். ஆ, திருப்பி குழந்தைக்கு கணக்கு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கோ உபன்யாசம் திருந்தனம்னு தான் சொல்கிறோம். ஆ, திருந்து திருந்துப்பார், யாருக்கும் எல்லாம் தெரியாது. அவர் 30,000 வருஷம் படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டு கேட்டார் தேவேந்திரன்ட்ட. முதல் முதல்ல சர்டிஃபிகேட்டு கேட்டது அவர் தான், எனக்கு சர்டிஃபிகேட்டு கொடு வேதத்துக்குன்னு. உடனே அவன் சர்டிஃபிகேட்டு தெரியல, 3 மலையை திருப்பி காமிச்சான். உங்கள் கையினாலேயே ஒரு பிடி மணலை எடுத்து போடுன்னா, ஒரு பிடிச்ச பிடி எடுத்து போட்டார். ஆமாம், முஷ்டிநாதோ ஏக ஏக ஏகா, ஒரு பிடி எடுத்து போட்டார் அவர். அதுலேருந்தா அவ்வையார் எழுதினா, கற்றது கைமண் அளவு. கற்றது கையளவு இல்லை, கைமண் அளவு. புரிஞ்சதா? யாருமே முழுக்கெல்லாம் படிக்க முடியாது சார். நாம் சொல்கிறோம், நம்ம எல்லோரும் என்ன சொல்லணும், படித்து முடிச்சுட்டேங்கிறோம். க்ளோஸ் டு த சப்ஜெக்ட், நாட் லேர்ன் டு த சப்ஜெக்ட். ஆமாம், நாங்கள் படிச்சுட்டே இருக்கோம். புதுசு புதுசாக அர்த்தம், நீங்கள் தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கிங்க, யார் ஆத்துலேயும் இல்லை. நீங்கள்லாம் இங்கிலீஷ் தான் வச்சுருப்பீள், என்ன லண்டன்லேருந்து வந்திருக்கள், உங்கள் தாத்தா தாத்தா தாத்தாலாம் லண்டன் ஆக்ஸ்ஃபோர்டு. நான் நேற்றுக்கே சொன்னேன், தமிழில் ஒரு அக்ஷரானம் ஒரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் இருக்குன்னு. நான் உபன்யாசம் 15 வயசுலேருந்து பண்ணேன், அப்போ அர்த்தம் தெரியாது. அப்போ பண்ணோம் ஏதோ, அதுக்கப்புறம் படிப்போமே தேனோ. அப்புறம் படித்தேன், ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் டிக்ஷனரி எடுத்து அப்படி படித்தேன். அவையார் சொல்லியிருக்காள், சனி நீர் ஆடு அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிருந்துருக்கோம்? அவையார் என்ன சொன்னால், சனி நீர் ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சனிக்கிழமை அன்னைக்கு அவ்வளோதான். நீ தமிழ் டிக்ஷனரி எடுத்துப்பார், சனி அப்படின்னா 3 அர்த்தம் போட்டிருக்கோம். ஒரு நவகிரகத்தில் 1, கிழமையில் 1, 3வது 1 அர்த்தம் போட்டிருப்பான். நான் அதை படிச்சுட்டு அச்சந்துட்டேன். தாயின்னு போட்டிருப்பான், மதர்.
ஏன் போட்டா ஜனிங்கிற வடமொழி பதத்துக்கு தமிழ்ல ஜனின்னு எழுதணும், ஜெயராமனை ஜெயராமன் எழுதுற மொழியோ. அதுக்கு தமிழ்ல ஸ்கூல்ல படிச்சவங்க தத்பவம் தற்சமம்னு வடமொழிக்கு ஏற்ப தமிழ். சனினா தாய், அவ என்ன சொல்றா அவ யார் யூகிச்ச சனி நீராடுனா என்ன அர்த்தம்னா சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளியில தாயார் கையினால 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அவளுக்கு தான் எண்ணெயை வச்சு அரைப்பை தேய்ச்சி வலிக்காம தேய்க்கிறதுக்கு அவளுக்கு தான் தெரியும். அதை சொல்றா அவன் சனி நீராடு. நீ பாரு குழந்தைகளை குளிக்கிற போது அப்பா போய் குளிப்பாட்டேன்னா கிட்டக்க வராது. ஆமா, ஏன்னா அப்பாவுக்கு அப்படி செத்தையா குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சிருவோம், அது அழுவும் அங்கேருந்து ஏன் அழற அப்படின்பா. அம்மா கறி கோச்சு போனப்போ என்ன கண்ணே எனக்கு வலிக்கிறதா அப்படின்பா கேப்பிடு. ஆ புரியுது, அதான் தாயாருக்கு தாப்பனாருக்கு உள்ள வித்தியாச்சம். தாப்பனார் குளிப்பாட்டுறதுக்கு குளிக்காமலே இருந்துள்ளான்னு தோணும். இந்த தாப்பனார் குளிப்பாட்டு தான் அதுக்கு பேர் சனி நீராடு, இல்லை சனியன் நீராடுன்னு அர்த்தம். ஆ அதனால தெரிஞ்சுக்கோ அவ என்ன சொல்றா. முப்புரி நூல் வேதம்லாம் கத்துண்டார். பிராமணன் யாச்சகம் பண்ணலாம். யாச்சகம் எதுக்கு பண்ண? உஞ்சவர்த்தி சொன்னேனே, எதுக்கு யாச்சகம் பண்ண? உஞ்சவர்த்தி உஞ்சம்னா பிடின்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மூணு பிடி போட வேண்டாம். பிராணன் எடுக்கிறேன் உஞ்சவர்த்தி வரும்போது மூணு பிடி போடும். உஞ்சவர்த்தி எடுக்கிற தர்மம் தெரிஞ்சுக்கணும். நான் தான் கடைப்பிடிக்கும். உத்தராத்து வாசல்ல இந்த பசுமாட்டு காம்பை எடுக்கிறான் பாருங்க, பாலுக்கு ஒரு பசுமாட்டுக்கிட்ட இந்த ஒரு காம்புல இழுத்து சொம்புல விழுறத அந்த நேரம் தான் உத்தராத்து வாசல்ல நிற்கணும். அதுக்குள்ள நீங்கள் வந்து போடணும். இப்போ எல்லாரும் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன்னு வாசல்ல வாத்து வாசல்ல காப்பி குடிக்கிறேன், பாலை குடிக்கிறேன், காலம் வரேன்னு. அது இப்போ உஞ்சவர்த்தி இல்லை, அது அரிசி கலெக்ஷன். அப்படி பண்ணக்கூடாது. நான் போனால் நேராக ஸ்பீடாக போடுவேன், வந்து நீ போட்டால் தான் புரிஞ்சதா. ஒரு பிடி தான் போடணும், உஞ்சம்னா பிடி. ஏன் போடுறோம்னா அந்த அட்சய பாத்திரத்தை கிருஷ்ணரே தாங்கிட்டு வர்றார். நீ யார் கையில் போடுறேன்னா கிருஷ்ணர் கையில் போடுற. அது உஞ்சவர்த்தி போடுறப்போ புடவை கட்டின்னு போடணும். இந்த பீரோ ட்ரெஸ்ஸோடலாம் வந்து போடப்படாது. ஆ ரொம்ப இடத்துல இப்போ அப்படித்தான் வர நம்மளை வளர்த்து பீரோ ட்ரெஸ்ஸோட வந்துடுறோம். நாங்கள் வசிஷ்டராக வரோம், எங்களை விஸ்வாமித்திர ஆக்கிற. அதான் நான் சொன்னேன், நீங்கள் அப்படி வரல, நான் அரட்ரையரோட வரேன். நாங்கள் மட்டும் எதுக்கு பஞ்சகச்சம் கட்டணும்? கஷ்டம். 100 ஈவரை வந்தாலும் நம்மளவன் திருந்தவே மாட்டான், திருந்து பாரு. அதுக்கு தான் இன்னைக்கு வாமனாவதாரம் போட்டேன். நிறைய குடும்பம் எல்லாரும் நாம அப்படி பாடுறேன். ஆ பாடுறேன், திருஷம் வந்து பாடுறேன். ஆ இந்த என்ன வருது பிளேட்டில்? நேற்றுக்கு எவ்வளோ வந்தது? ஆ நேற்றுக்கு 3000 ரூபா பத்தாது. இல்லை என்ன 100 ரூபா 500 ரூபா 2000 ரூபா தாளாக போடும். ஆமாம் ஆமாம் புரிஞ்சுதா. ஆமாம் கவர் கொண்டு நீ நாளைக்கு ரெடி பண்ணு, கவர் கொடு எல்லாருக்கும். நாளைக்கு எல்லோரும் கவரில் 2000 ரூபா தாளை போட்டு நாளைக்கு அதுக்காக உபநேத்துக்கு வராமல் இருந்துடாத. ஷம்மந்தே நந்தகுமாரம் கிருஷ்ணம் கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் கிருஷ்ணம் கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் கிருஷ்ணம் ராதாவல்லபநவநித சோரம் ராதாவல்லபநவநித சோரம் ராதா நவநிதச்சோரம் ராமம் வந்தே தசரத
சங்கமம் ராமம் வந்த தசரத பாலம் ராமம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் ரகுகுல திலகம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் சீதா கிருஷ்ணம் வந்தே நந்த குமாரம் ராதா வல்லப நவநீத சோரம் ராமம் வந்தே தசரத பாலம் ராமம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இந்த உபன்யாசத்தை போடுறதுனால நேற்றுக்கு இந்த ராஜா எடுக்கலை, எனக்கு 50 ஃபோன் வந்துருச்சு. நேற்று என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு போடுறீங்க, யாரெல்லாமோ ஃபோன் பண்ணுறா, எனக்கே தெரியல. எங்கேருந்து பார்க்குறான், இது கொண்டிலேருந்து ஒரு பையன் பார்க்குறான், அழகான ஃபோனில் ஏன் நேற்று சப்ஜெக்ட் போடல, நான் ஆறு பேசுகிறேன் இந்த மாதிரி. உபநயனமாச்சு, உபநயனம் பிரம்மம், பிரம்மோபதேசம், பிரம்மத்தின் சமீபத்துக்கு அழைச்சின்னு போறாங்க. அதான உஞ்சவர்த்தி எடுக்கணும்னு சொன்னாங்க. உஞ்சவர்த்தி தர்மமே என்ன, சேக்கப் இது போதும்னு அந்த அட்டையை பார்த்து ரொம்ப வந்துடணும். அதுக்கு மீறி ஏன் போறோம்னா, எல்லாருக்கும் போடணும் சாப்பாடுன்னு, எல்லாருக்கும் கொடுக்கணும். தெரிஞ்சது அவங்களுக்கு பகவான். நம்ம எல்லோரும் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறோம், மஞ்ச தேங்காயை அப்பா அம்மா மாமனார் பாப்பியார்ட்ட நமஸ்காரம் பண்ணுறோமே, கிருஷ்ணரை கேட்டா நீ ருக்மணிங்க பண்ணுறப்போ யாருக்கு பண்ணுறேன்னு முதல்ல அவன் சொன்னதே உஞ்சிவூர்த்தி பிராமணன் காலில் விழுந்து கும்பிட்றேன்னா. உபநயனமாச்சு, பரத்வாஜர் வேதம் படித்தார், கையில் கிளம்பிட்டார், கொடை எடுத்துட்டார், ஜலபாத்திரம் எடுத்துட்டார், பெருமாள் நடந்து கிளம்பிட்டார். ஆ முப்புரி நூல் ஊழல், அவர் பிரம்மச்சாரியா வேஷம் போட்டுன்னு போறார். ஒரு குரலா இருநிலம் மூவடி மண் வேண்டி ஆழ்வார் பாசுரம், மூவுலகம் ஈரடியால் உடுக்கி தருகனா மாவலியை சிறை வைத்த தாடாளர் சீர்காழியில பாடுறார் திருமங்கை ஆழ்வார். பிரம்மச்சாரியா வேஷம் போட்டுன்னு வர்றார். இவன் பிரம்மச்சாரியா வேஷம் போட்டான்னு தவிர இவன் பிரம்மச்சாரி இல்லையே, ஆல்ரெடி மேரீடு. அவர் இப்படி கொடையை எடுத்துக்கிட்டு ஜலப்பாத்திரம் எடுத்துன்னு வர்ற அந்த பூனல் போய் தடுக்கிறது. நேற்றுக்கே சொன்னேன், வலது மார்பில் தாயார் இருப்பான்னு, நின் வலமார்பில் வாழுகின்ற மங்கையும் பல்லாண்டு. இந்த பூனல் அப்படி வந்து இடித்து நின்னது. ஓ அப்போ தான் பார்த்தார், ஓ இவ்வளும் வராளே, இவள் வந்தால் நம்ம மகாபலியை ஜெயிக்க முடியாதுன்னு மாந்தோல் எடுத்து கட்டினார், இதை வச்சு மறைச்சார். அதனால தான் பிரம்மச்சாரி மாந்தோல் போட்டுக்கணும், புரிஞ்சுதான் உனக்கு. ஏன்னா அவரை மறைச்சா தாயார், ஏன்னா இவ கருணக்கண் மகாபலி மேலப்பட்டா ஏமாற்ற முடியாது. பெருமாளே பாருங்க, ஆத்துக்காரி கூட வந்தா இடைஞ்சல் ரொம்ப கஷ்டம். நம்ம மாமி 25 ஆனவன ஸ்கூட்டரில் போகிற போது நானும் வரேன்னா, நீ வேணாண்டி இப்போ கையில் பணமே, நான் தேமேனு வந்து தேமேனு வருவேன்பா, அது என்னன்னு அர்த்தம் புரியல, தெய்வமேனு வந்து தெய்வமேனு வருவலாம். அவ்வளோதான், டி நகரில் பார்க்குறதெல்லாம் கேட்பேன். கஷ்டம், இந்த டி நகரை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல, அவ்வளோ பேர் பரிசும் காலியாராமார். கையில் கொடை எழுத்துனார், ஜலபாத்திரம் எழுத்துனார், 33 தேவாலும் கூட வரான். ஆ இப்படி பெருமாள் அப்படி அசைஞ்சானா ஊரே அசைகிறான், அவன் பகவான் தான்.
அப்படி கையில் அட்சய பாத்திரத்தை எடுத்தோடனே முதல்ல அன்னபூர்ணி போட்டாளாம் சகோதரி மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரகம் அன்னபூர்ணி அட்சதை போட்டாளாம் சரி இல்லை சூரிய பகவான் மௌஞ்சி கொடுத்தான் குபேரன் அட்சய பாத்திரம் கொடுத்தான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று தரா பெருமாளுக்கு ஏன் தர அவ பெருமாளுக்கு கொண்டு கொடுத்து அவ பெருமைப்பட்டுண்டான் புரிஞ்சுது அவனுக்கு அன்னபூர்ணி அட்சதை போட்டான்னா அப்போ தான் எல்லாருக்கும் போட்டால் பலிக்கும்னு அவன் பரமாத்மா இல்லையா சூரியன் வந்து மௌஞ்சி கொடுத்தான் முஞ்சி கொடுத்தான் அப்புறம் வந்து குபேரன் அட்சய பாத்திரம் கொடுத்தான் பத்திரம் கொடுத்தான் இந்திரன் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று தரான் ஏன் தரான் பிரதம மந்திரி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வர்றாருன்னா கவர்னர் முதல் மந்திரி எல்லாரும் பொண்ணாட போத்துறான் இப்போ பெருமாள் வர்றாரு எல்லாரும் தர்றான் கொடை எடுத்து ஜலபாத்திரம் அச்சஞ்சு நடந்து வரேன் அவ்வளோ அழகு குட்ட பெருமாள் நெட்ட அழகா குட்டை அழகான்னு சர்ச்சை நெட்டையை விட குட்டை அழகுங்க எங்கள் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழிக்கு பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியானம் பண்ணுறேன் நெட்டை அழகா குட்டை அழகா பெருமாள் நெட்டையை விட குட்டை அழகுன்னு ஏன் அப்படி அதுக்கு வியாக்கியானம் சொன்னார் பெரியவாச்சாம்புள்ள நல்ல ஒருபடி பசும்பால் கறந்த பால் பாக்கெட் பாலில் சேனியன் கறக்கணும் நமக்கு நேர் கறந்த பாலில் நல்லா அப்படி போட்டு நான் மனச்சனூர் வாங்க நான் தரேன் பார் பசும்பால் எப்படி லண்டன்லேருந்து தரவழிக்கிறேன் தெரியுமா நீங்கள் இந்தூர் பாதாம் மிக்ஸ் இல்லை லண்டனில் ஒன்று விற்கிறான் மார்ஜி பான் அதுதான் ராத்திரி தருவேன் அது இவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கும் அதில் எல்லாம் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் கலந்த மிக்சர் சூப்பராக அது அப்படி இங்கே பசும்பால் வாங்கி அதை போட்டு இன்னும் வேறு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி விழு எல்லாருக்கும் கொடுப்பேன் இப்படி டம்ளர் நிறைய அவன் உடையலூர் கல்யாணம் சொல்லுவான் இது குடித்தா பாட்டு தானே வரும்னா தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க எல்லோரும் பாதாம் அதுக்கு பேர் மார்ஜி பான்னு பேர் லண்டனில் தான் கிடைக்கும் எனக்கு ஒரு ஐயங்கார் தரவழிச்சு தரு நல்ல ஒருபடி பசும்பாலை நல்லா அதில் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு குங்குமப்பூ ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல சுண்ட காய்ச்சணும் அரைக்காப்படியாக அதை காய்ச்சி குடித்தா எப்படி ருச்சிக்குமோ அப்படி இருந்தால் தான் நெட்டையாக இருந்த பெருமாள் குட்டையாக இருந்தது என்ன அவ்வளவு சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்க அங்க கவனிக்கணும் பொல்லா குரல் உருவாய் ஆண்டாள் பொற்கையில் நீரேற்று பொல்லா குரல்னா நம்ம ஒருத்தரை பார்த்து ரொம்ப கெட்டிக்காரன் பொல்லாத பயங்கர மொழி பொல்லாதவன் பொல்லாதவன் இல்லை இன்டெலிஜென்ட் சூப்பர் இன்டெலிஜென்ட் பொல்லா குரல் இவ்வளவு கெட்டிக்காரனா பெருமாள் வரார் அப்படி நடந்து அழகு கையில் கொடை ஆமாம் கொடைக்குள்ளே இருக்கார் உருவமே தெரியல எதுக்கு கொடை எடுத்துன்னு போனார் உலகத்தை அழைக்கிறதுக்கு நீ இன்றைக்கி டிஷ் டிவி வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா சேனலும் வருதே கொடை கவுத்து வச்சுருக்கான்ல உங்காத்து மாடியெல்லாம் வச்சுருக்கிய முத முதல்ல டிஷ் ஆண்டனாவோடு போனது வாமன பெருமாள் புரிஞ்சதா நீ என்ன புதுச்சா கண்டுபிடிச்சேன்னு நினைக்காத எல்லா டிஷ்ஷாக வந்தேன் ஆமாம் அந்த கை அப்புறம் கையில் ஏந்தினா கையிலையும் டிஷ்ஷு இப்போ எல்லாருக்கும் பிரச்சாரத்துக்கு தரோம் டிஷ்ஷு அதில் புரியுது நீங்கள் எல்லோரும் பெருமாள் வாமன பெருமாள் வந்து பிச்சை எடுத்தானோ எதுக்கு பிச்சை எடுத்தான் நம்மளாம் அதான் பண்ணிட்டுருக்கோம் நீ சொல்லாமல் சொல்கிற நீ சொல்லிக்கிறது இல்லை அவன் சொல்லிட்டு வந்தான் தெரியுமா நம்ம எல்லோரும் பிச்சைக்காரன் பையன் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் எல்லோரும் பிச்சைக்காரன் கடங்காரன் வேறு பிச்சைக்காரன் ஒஸ்தி நான் உஞ்சி உறுதி போகிறேன் உஞ்சி உறுதி போனேன்னா அதில் வர பணம் அரிசி எல்லாம் எனக்கு தான் கடன் கேட்டால் திருப்பி தரணும் நம்ம எல்லோரும் பிச்சை எடுக்கிறோம் கடனும் வாங்குகிறோம் கடனும் வாங்கி விட்டு நம்ம பெல்ட் விடுங்கிறோம் என்னத்தெல்லாம் சுட்டு விடு அவ்வளவு பேங்க்லேயும் லோனு ஆ எல்லாம் நம்ம எல்லாம் பிச்சை எடுக்கிறோம் நீ யாரும் பணக்காரன்னு நினைக்காத ஒருத்தன் இன்ஜினியர் பிச்சைக்காரன் ஒருத்தன் டாக்டர் பிச்சைக்காரன் ஒருத்தன் வக்கீல் பிச்சைக்காரன் ஒருத்தன் உத்தியோகத்துக்கு போகிற பிச்சைக்காரன் இப்போ திருச்சி கல்யாணம் இங்கே இன்றைக்கி வந்து வெஸ்ட் மாம்பழத்தில் பிச்சைக்காரன்
அம்மா எல்லாரும் பிச்சைக்காரன் ஒருத்தன், இங்கே பள்ளிக்கூட வாத்தியார் பிச்சைக்காரன் ஒருத்த, காலேஜ் பிறகு புரிஞ்சுதா உனக்கு? அம்மா நம்ம எல்லாரும் பிச்சைக்காரன். ஆமாம், நீ இப்போ எனக்கு சொல்லுவேன், இப்போ பஜனை பாவதால் ஆறுமுகம் மிருதங்க வச்சுன்னு பாடுறான்னு பிச்சைக்காரன், அதே மாம்பழம் ஸ்டேட்டில் எடுக்கிறான், இந்த பக்கம் ஆறுமுகம் தபையில் வச்சுன்னு இறைவனிடம் கையன்னு சொல்லி துண்டை விரிச்சு. ஆமாம், எனக்காக இப்போ மொத்தமாக இவன் மசூல் பண்ணுறான், அவ்வளோதாங்க. புரியுது, நான் தலைமை பிச்சைக்காரன், எல்லாம் இப்போ ஒத்துக்கோ. ஆமாம், ஏமா எல்லாம் பிச்சைக்காரன், அதுவும் ஆம்பளைய பொறுத்தா பிச்சைக்காரன், இப்போ பக்கா பிச்சைக்காரன். மாமனார் கன்னிக்காக தானம் பண்ணுறான், தானம் வாங்குற முடியும். இப்போ பொண்ணை பெற்ற வசதியா பையனை பெற்ற வசதியா? ஆ, பொண்ணை பெற்றவன் பூரா கொடுக்குறான், பையனை பெற்றவன் பூரா பிச்சைக்காரன். புரியுது, நான் பொண்ணு தான் பெற்றேன் அதனால சொல்கிறேன். பொண்ணோட மாமனாரே உட்காந்துருக்காரு, எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் பாரு. உண்மைதானே, நான் ஒரு இடத்துல பிச்சை எடுத்தேன், அப்புறம் பிச்சை கொடுத்தேன். புரியுதா உனக்கு? நம்ம இன்னும் ஆம்பளை பெற்றோம்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் ஒரு பையனுக்கும் கல்யாணம் மாட்டேங்குது, பிச்சை ரோடு ரோடாக அலையிறான், பொண்ணை கொடு பொண்ணை கொடு. இதில் வேறு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறான், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், என்ன தரேன்னு எவன் சொல்கிறான், ஒன்றும் வேண்டாமா, ஒன்றும் வேண்டாம்ட்டு பொண்ணு கேட்குறான். ஏ என்னடா ஒன்றும் வேண்டாம்னு அர்த்தம் புரியலை. ஆ, ஒன்றும் வேண்டான்னா புடவை கட்டின்னு இருக்கணும் இல்லையோ? எல்லாரும் பிச்சை எடுக்கிறோம் லோ, அப்புறம் இதை விட கடங்காரன். ஆமாம், பேங்கில் லோன் போட்டு வீடை கட்டுறேன். ஆமாம், பாதி பேர் லோனே அடைக்கிறது. என் கிளாஸ்மேட் ஒருத்தங்கண்ணா, என்ன கல்யாண ராமன், 45 வருஷமாக ராமாயணம் சொல்கிறேன், இன்னும் கார் வாங்கலைன்னா அப்படிக்கெல்லாம் சம்பாவனை விளையாடா. சம்பாவனைக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? பேங்கில் லோனை போட்டு கார் கொடுப்பான்ண்ணா. நான் உடனே சொல்ல, திருப்பி அடைக்க வேண்டாமான்னு வேண்டான்ண்ணா. ஏண்டா அப்புறம் அவன் 1 வருஷம் கழிச்சு கார் எடுத்துன்னு போயிடுவேன்டா. போனால் போகிறான், நம்ம வேறு பேங்கில் வாங்கிக்கிறோம். நமக்கு தான் தெருப்புற பேங்க் இருக்கு, இல்லைன்னா உன் கதைக்கு யாராவது வக்கீல் டாக்டர் வருவா, அவள்கிட்ட லோனை வாங்கி காரில் ஓட்டு, இல்லை அவளுக்கு திருப்பி தர வேண்டாமா? சரி தரேன் தரேன்னு சொல்லுவா அப்படிங்கிறான். இப்படியே ஏமாத்துறவன் ரொம்ப பேர் இருக்கான். பெருமாள் இப்போ போகிற கையில் பாரு கொடை ஜலபாத்திரம், இதோட போகிற குச்சையாக அவர் மகாபலி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கான். ஆறு வந்து எதை கேட்டாலும் கொடுக்குறான். இவர் போய் நிற்கிறார், ஆ அப்படி அந்த யாகசாலையில் அப்படி நுழைஞ்சார் பாருங்க, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வந்திருக்கு பிரகாசமா. பகவான் குட்டையா வந்துட்டா, அவனோட வேத தேஜஸ் தெரியாதா? வேத நாயகன் அவன், சும்மா இல்ல திருடன், மகா அயோக்கியன். தான் சங்கு சக்கர கதாச்சாரியா, தான் பகவான் சுக்கராச்சாரியாருக்கு காட்டுறான், அவரை கலப்பி விட்டான். அதுக்கப்புறம்தான் இவனுக்கு காட்ட போறாரு. போய் நின்ன மகாபலி விழுந்து சேவிக்கிறான். இவன் ராஜா நின்ன ஒசரமா இருக்கான், இவர் இப்படி பார்த்தாலும் தெரியல, குனிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி விழுந்து வரணும் வரணும் வரணும், நின் சனில் அந்தனர் இல்லை, உன்னை போல நான் பிராமணன் பார்க்கவே இல்லை, நிறைந்தோ பூரணத்துவமானவனேங்கிறான். பூரணனே கூப்பிடுறான் அவன், நிறைந்தோய் பரம பாக்கியசாலி, விழுந்து சேவிச்சான். எந்தனில் உயர்ந்தவர் யாருளர், என்னை போல பாக்கியசாலி யார் இருக்கா? அவனை பார்த்து கேட்குறான், நீங்கள் யார், எங்கேருந்து வரீள் கேட்குறான். மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு நம்மாழ்வார். மாலுக்கு திருமால், மால் என்றால் என்ன, மயக்கம் தந்து தெளிவிப்பவன் திருமால், மால் அன்புடையவன், திருமால் பேரன்பு உடையவன், பெரியவன், பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள். அதான் இன்னைக்கு இங்கிலீஷில் புறமாம எழுதி வச்சுக்கிறான் காரில், காட் இஸ் கிரேட், கிரேட். அவன் அன்னைக்கே சொல்லிட்டான், பெரியவன். தெரியுது, நம்ம சும்மா புளிக்கிறோம், நான் தான் ஆத்துக்கு பெரியவன், என்ன பண்ணு, பிறந்ததை தவிர ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி பிராமணனை பார்த்ததே இல்லை, நீங்கள் எங்கேருந்து வரேன். இப்போ சொன்னேன் பிச்சைக்காரன்னு, நம்ம யாரும் ஒத்துக்கல, அவன் ஒத்துக்கிறான் பகவான், நம்ம ஒத்துக்கோமா? நீ ஒத்துக்கோ. நான் அநாத்தை ஆட்ட மகாபலி அநாத்தகா. அநாத்தன்னா நீங்கள் எல்லாரும், நான் சொன்னேன்னு எல்லாத்துக்கும் 2-3 மீனிங் இருக்கும்னு. அவனுக்கு
இன்னும் அநாதங்கிற பார்க்க நல்லா இருக்கு, நல்ல 9-5 வேட்டி கட்டின்னு இருக்கு. தவ செஞ்சு அப்படுற பிராமணனா தெரியுமே, அவனுக்கு இன்னும் ஒரு வேட்டி கொடுக்குறாங்க. அப்படி தரக்கூடாது, நல்லா கொடுக்கணும், தியானம் கொடுக்க நல்லா கொடுக்கும். தெரிஞ்சுக்கோ, ரொம்ப பேர் நினச்சுன்னு சாஸ்திரிகளுக்கு தரணும். உங்கள் அப்பா என்ன கட்டிக்கிறார், தாத்தாக்கு என்ன போடுற எல்லை போட்டு, உனக்காக ஒருத்தன் சோழில் எல்லாம் வாங்கிக்கிறானே, நீ கொடுத்து வச்சுருக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், கண்ணு ஜலம் விடுங்க. பித்திருக்கள், நம்ம பித்திருக்களை கூப்பிட்டு வரிக்கிறோமே, அந்த ஏற்றுக்கிறானே ஒரு பிராமணன், யோசனை பண்ணுங்க. அவன் எத்தனை காயத்ரி ஜபம் பண்ணணும்னு தெரியுமா? எல்லாருக்கும் இன்னும் நீங்கள் நினச்சிருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற வேஷ்டிக்கும் சம்பாவனைக்கும் தெரியும், ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ. சாதம்னா ஸ்ரத்தா காரியம், வேஷ்டினா நன்னா 1000 ரூபாய்க்கு வச்சு கொடுக்கணும் பிராமணாளுக்கு. அவள் திருப்தி சொல்லணும், கொடுத்து நன்னா பாருங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு நன்னா கொடுத்தாங்க, எனக்கு கட்டின்னு வந்திருக்கேன், நல்லா கொடுக்கலன்னா கட்டின்னு வருவேன்னா யோஜனை பண்ணிப்பார். நம்ம சந்தோஷிக்கணும், வாங்கின்றவன் சந்தோஷிக்கணும். கோயம்புத்தூரில் ஒரு பிராமண பையன் மாலையபட்சம் சிராதம் பண்ணான், போன வருஷம் சத்தையா பண்ணான். அப்பாவுக்கு சிராதம் பண்ற மாதிரி அன்னைக்கு பண்ணான், ஹோமம் பண்ணி பிரம்மாமான 9-5 வேஷ்டி தட்சணை எல்லாம் வச்சு கொடுத்து, இந்த பாத்திர உத்திரணி எல்லாம் வச்சு, வெள்ளி டம்ளர் வச்சு கொடுக்கணும். தானம் சம் எல்லாம் சாதம் சாப்பிட்டு முடித்த உடனே பிராமணால உட்கார வச்சு பிரதட்சிணம் பண்ணுவோமே, பிரதட்சிணம் பண்ணி திருப்தியான்னு கேட்போம் மந்திரத்தில். அப்போ திருப்தி சொல்லுவான். அப்படி சொல்கிறப்போ இந்த பித்திருக்கலியில் உட்காண்ட அந்த பிராமணன் திருப்தி இல்லைன்னா, இந்த பையன் கதறினா, அவ ஆத்துக்காரியோட குறித்து சேமித்தான், நான் என்ன தப்பு பண்ணேன், உனக்கு திருப்தி இல்லைன்னு கேட்டான். இந்த பிராமணன் சொல்ல யோசிக்கிறான், சொல்லுங்க, கவலைப்படாமல் சொல்லுங்க, நான் ஏழை பிராமணன் சொல்லுங்க. பள்ளிக்கூட பாத்தியா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உங்க அப்பாட்ட 2 லட்சம் கடன் வாங்கினேன், அதை அடைக்க முடியல, ஏதாவது கிருபப்பட்ட அம்மாவை பார்த்தார், இவருக்கு அப்பா கொடுத்தாரா பத்திரம், இருக்கு பீரோலேருந்து பத்திரத்தை எடுத்துன்னு வந்தார், இவர் பேர் போட்டு பத்திரம் எடுத்து 2 லட்சம் ரூபா அவர் வட்டியோடு தரேன்னு எழுதியிருக்கார். அட இந்த பையன் அந்த பத்திரத்தை கிழிச்சான், டஸ்ட்பின்ல போட்டான், திருப்தியான்னு கேட்டான், திருப்தின்னு சேமிச்சான். இதை நீங்கள் அவர் பிளாக்மெயில் பண்ணார்னு நினைக்கப்படாது. பித்திருக்கல்யில் என்னன்னா உட்காந்துருக்கார், அவ அப்பானா அங்க இருக்கா, அவ அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பானா இருக்கா, அப்படி கொடுக்கணும். பகவான் சொல்றான் அநாதைன்னு, உன்னை பார்த்தா நீ அபூர்வனா இருக்கேன்னா, ஆ நாத்தகா, ஆனா இல்லைன்னு அர்த்தம், எனக்கு மிஞ்சின நாதன் இல்லைங்கிறான், நான் தான் ஜெகந்நாதன்கிறான். இன்னொரு அர்த்தம் ஆனா விஷ்ணுன்னு அர்த்தம், நான் தான் ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம், நான் தாங்கிறான். அபூர்வகா பிச்சை எடுக்கிறீ நீ, பிச்சைக்காரன்ல பார்க்க நன்னா இருக்கேங்க. அவன் நான் இன்னைக்கு காரில் போகிறவோ ஒருத்தர் சொல்கிறேன், சிக்னலில் பிச்சை எடுக்கிறேன், சிக்னலில் எடுக்கிறானேங்கிறான். ஏ அவன் சிக்னலில் பிச்சை எடுக்கிறான், நீ காருக்குள்ளே உட்காந்து என்னடா பண்ணுறேன்னு ஃபோனில் என் கடன் கேட்குறான். பிச்சை எடுக்கிறவன் எங்கேயும் தான் எடுப்பான். அவன் கேட்குறார், நீ அநாதேன்னு சொன்னிய, எப்பவும் எங்கே பிச்சை எடுப்பேங்கிறான் அவனை பார்த்து, எப்பவும் எங்கே பர்மனெண்ட்டாக எங்கே பிச்சை எடுப்பேங்கிறான். மகாபலி பெருமாள் பார்த்து, பர்மனெண்ட் பிச்சைக்காரன் யார் தெரியுமா உங்களுக்கு? பர்மனண்ட் பிச்சைக்காரன் யாரு? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்குறான்னு பர்மனண்ட் பிச்சைக்காரன், பிசினஸ் மேன் அன்னாட பிச்சைக்காரன், வியாபாரி அன்னாட பிச்சைக்காரன், திருச்சி கல்யாணம் இப்போ இங்கே 5 நாள் பிச்சை, இதுக்கப்புறம் மதுரை போகிறோம் பிச்சை எடுக்கு, எல்லாரும் பிச்சைக்காரன் சொல்லு. பெக்கர், வி ஆர் ஆல் பெக்கர்ஸ் பிஃபோர் காட். அவனே வந்து யாச்சகம் பண்ண, நம்ம ஆறு வெல் டு டூ, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அங்கே சிக்னலில் இங்கே எடுக்கிறேன், அங்கே எடுக்கிறாங்கிறான். எப்பவும் எங்கே பர்மனண்டாக எடுப்பேன்னா பிச்சைக்காரனை, சனிக்கிழமை அனுமார் கோயில் வாசலில் இருப்பான்,
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாசலில் இருப்பான், வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில் வாசலில் இருப்பான், மற்ற நேரம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் இருப்பான். அவனை போய் பர்மனெண்ட்டாக எங்கே எடுப்பேன்? எனக்கு பொன் பிறந்து ஆஸ்பத்திரியில் பிறந்தவொடனே அப்பா வரணும், கையெழுத்து போடணும், திருச்சி பிஹெச் போனேண்ணா, பேர் அட்ரஸ் என்ன? அந்த நர்ஸு கேட்டால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராமாயணம் சொல்கிறேன், ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ் சார் எழுதிக்கோன்னு. உடனே அவன் கேட்டேன், நீங்கள் பர்மனெண்ட்டாக எங்கே உபன்யாசம் பண்ணுவேன்? நான் ஊர் பிச்சக்கிறேன், நீ தான் ஆஸ்பத்திரி வாசலில் பர்மனெண்ட்டாக ஏற்பாடு பண்ணுவேன். மக்கு மாதிரி கேட்குறேன், நர்ஸு பர்மனெண்ட்டாக எங்கே எடுப்பேன்? மாமனாரத்துலேயே 10 நாளைக்கு மேலே தங்க முடியாது, பர்மனெண்ட்டாக எங்கே எடுப்பேன்னாக்க யோசிக்க வேண்டாம். இவர் இந்த பெருமாள் அநாதகா அபூர்வாக சொல்கிற நல்லா கவனிங்க, அவன் சொல்கிற பாட்டை புரியலை, அதில் தான் 3 அடி கேட்க போகிறான். அநாதன்னா இவன் ஆநாதகான்னா புரியுது அவங்களுக்கு. அவன் காய்கறி மார்க்கெட்டில் விற்பான், மலிஞ்சு போச்சு மலிஞ்சு போச்சு, கத்திரிக்காய் 10 ரூபா அப்படிமா, நீ கிட்டக்கு போனோடனே கிலோவா என்னன்னு கேட்கணும், கா கிலோம்பா புரிஞ்சுது. அவங்க எல்லா ஊர்லேயும் அப்படித்தான். இந்த நான் சொல்கிற காலேஜ் படிக்கிறப்போ மெட்ராஸ் வந்தேன், 77 பீச்சுக்கு போனேன், அங்கே அந்த பீச்சிலேருந்து கிளாஸ் இப்படி வரச்சியாக வச்சு சர்பத்து வச்சேன், பீச்சில் சர்பத்து விற்பான், 1 10 1 10 1 10 1 10 1 வரிசையாக கிளாஸ் வச்சு. கிராமத்துலேருந்து 5 பேர் இருந்தேன், சரி மாட்டிங்கிட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. 1 10 ஒரு கிளாஸு 10 பீஸான்னு நினச்சிட்டு ஆளுக்கு ஒன்று கொடுங்கண்ணா, உறிஞ்சு விட்டானுங்க சர்பத்தை, 50 பீஸாக கொடுத்தேன், 5 ரூபா 50 காசு கொடுங்கண்ணா. இன்னும் நீங்கள் 1 10 ஒன்று 1 ரூபா 10 காசு. ஆமாம் அப்படி தான் சொல்லுவான், 1 10 1 10 1 10 புரிஞ்சுதான் உனக்கு? ரொம்ப பேருக்கு தெரியல, ஆடி தள்ளுபடி மாதிரி தான். ஆடி தள்ளுபடி ஜவுளி கடையில் புடவை 200 ரூபா புடவை எடுத்தால் 200 ரூபா புடவை இனாமுங்கிறானு, எப்படி சும்மா தருவேன்னா? அது புடவை பிரித்து பார்த்தா ஆற்றுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், சுருண்டா ஒரு பொட்டு இருக்கும் மாதிரி, நீ நெத்தியில் வச்சுக்கிற பொட்டு அதில் இருக்கும். ஒரு வார்த்தை சும்மா கொடுப்பேன் அவன், தெரிஞ்சுக்க நீ எல்லாத்தையும். இந்த மாதிரி உபன்யாசம்னா யார் என்ன கூப்பிடுவேன்? ஒரு திரும்ப கூப்பிடுவேன். இன்னும் இந்த பய விவரம் தெரியாம கூப்பிட்டான். பெருமாள் என்ன பண்ணாரு? இந்த சுக்கராச்சாரியாருக்கு வச்சு தாம் பகவானுக்கு காமிச்சாரு. சுக்கராச்சாரியார் கூப்பிட்டாரு, ஏ மகாபலி இங்க வாடா, இங்க வா. என்ன குரு, எவன் வரப்படாதுன்னு நினைச்சேனோ அவன் வந்துட்டான்டா. என்ன சொல்ற, அவன் பிராமணன் இல்லடா. என்ன சொல்ற, உன் முப்பாட்டன் இரணியகசிபுவை சமுதாரம் செய்ய தூண பிழந்துன்னு ஒரு சிங்கம் வந்ததேடா, அந்த சிங்கத்தோட சிரிப்பை இந்த உதட்டில் பார்க்கறேன், வேதம் நர்த்தனம் ஆடுறதுரா, நீ அவன பிராமணன் இல்லை. போய் குருவை இன்னும் வந்த பிராமணன் என்ன வேணும்னே கேட்கல, நான் போய் கேட்டு வரேன், பூ உன் தலையெழுத்து கேளும், உனக்கு என்ன வேணும்? மூவடி மண்ணுண்டேல் அருள், மூணடி மண் குடு அது போதும், அதை நான் என் காலாலேயே அளந்து கொள்றேன். பார்த்தேடா அப்பதான் கூப்பிட்டார் சுக்கராச்சாரியார், இங்க வா மகாபலி, வந்தவன் பிராமணன் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சுண்டியா? என்ன புரியலையே, 3 அடி மண் கூடு போதுங்கிறான், இந்த பாப்பாண்டா போதும்னு சொல்லுவான். எது ஒரு பாப்பான்னு சொல்ல மாட்டான், மனுஷன் சொல்ல மாட்டான், எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான், இல்ல பிராமணன் சொல்லவே மாட்டான். இவருக்கு இருக்கிறதுக்கு இன்னும் கொடுக்கலாமா சித்தி கட்டவன். மாமனார் ரிட்டையர் ஆகிருப்பார், சட்டியத்தை பூர்த்திக்கு ஏதோ காதியில் போட்ட 40% தள்ளுபடியில் ஒரு வேஷ்டி புடவை எடுத்துன்னு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேரம்பேத்திக்கு எடுத்துக்கணும். இது என்னடி வேட்டி, உங்கள் அப்பன் கொடுத்தான், கந்த செட்டிக்கு தர மாதிரி இருக்கு. இவன் என்ன சொல்லணும், மாமா இனிமேல் நாங்கள் வாங்கி தரோம் தான் சொல்லணும், திருப்தி இல்லாது, எந்த மனுஷனுக்கு திருப்தியே கிடையாது, அதில் நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம வெள்ளக்காரன் ரொம்ப நான் சொன்னான், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட், ஹூ இஸ் மேன் ஹூ இஸ் காட், மேன்னா யாருன்னா கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ், கடவுள்னா யாருன்னா கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ், அவன் தான்டா கடவுள்னா, கொடுப்பான் மன்னிப்பான். புரிஞ்சுது, நம்ம பெறுவோம் மறப்போம்.
என்னத்தை கிழிச்சா அப்படி அப்பத்தான் உடனே அவன் சொன்னான், இப்போ நீர் என்ன சொல்றீர், வந்தவன் பகவான் கதாதாரி வந்திருக்கான். உடனே மகாபலி சொன்னான், உமுக்கு என் மேலே பொறாமன்னா என்ன, சக்கரத்தையும் சங்கையும் ஏந்திரவனே எங்கிட்ட கையேந்திரான்னா ஆறா பெரிய ஆளுன்னா, நினைக்கு இலை என் கை நிமிர்ந்திட வந்து கணக்கறியானது கைத்தலம் எனின் எங்கை மேலே இருக்க போகிறது. புரிஞ்சுது உனக்கு? நான் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, கொடுக்கிறவனை தடுக்காது. வள்ளுவர் சொல்கிறார், எவன் கொடுக்கிறவனை தடுக்கிறானோ தடுத்தவன் சொந்தக்காரனுக்கு உண்ண உணவும் உடுக்க உணவும் கிடைக்காதான். இப்போ தடுத்தவங்க அதை என்னது கேரம் மேட்லி சப்வேதம், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இது அப்படியே சொல்கிறான், எடுத்து ஒருவருக்கொருவர் ஈவதனின் முன்னே தடுப்பது நினைக்கு அழகு, இதோ தகவியில் வெள்ளி கொடுப்பது விளக்கு கோடியோ உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றான். அதுதான் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தவன்லாம் வாழ்ந்தவன்ல, உசுர விட்டவன்லாம் விட்டவன்ல, ஈந்தவர் அல்லவர் இருந்தவர் யாரே, கொடுக்குறவன் தான் வசித்தவன். ஆனால் எங்கள் தீட்சிதர் கீர்த்தனையில் முஸ்வாமி தீட்சிதர் 10 அவதாரத்தையும் 10 ராகத்தில் பாடுறார். அதில் இந்த வாமன அவதாரத்தை சொல்கிற போது சொல்கிறார் ஸ்பெஷலாக, மகாபலிக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் வேதம்னா என்ன, யாகம்னா என்ன, தானம்னா என்னன்னு உபதேசம் பண்ணிட்டு கேட்டாராம். அதான் மகாபலி கொடுத்தான், அவன் கொடுத்தான் இவன் கெடுத்தான், ரொம்ப படித்தவன் கெடுத்துருவான். வாமன்னா தெய்வம் நஜாம்யகம் நஜானேகம் நரவரூபிண்ணம் வாமன பெருமாளுக்கு ஈடு இல்லைங்கிறார், கொடுக்க போறேன்னுட்டான். என்ன கவனிக்கள், நான் தான் சொன்னேன் செத்த முன்னால ஆத்துக்காரி சரி சொல்லணும்னு. அம்மா கையில் ஜலபாத்திரத்தை கொடுத்தான், அம்மா ஜலத்தை ஊத்தப்படும். சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து அடைச்சர், பெருமாள் எந்த அவதாரம் எடுக்கிறானோ அதுக்கு தகுந்த ஆயுதத்தோடு போவான். இப்போ பாப்பானா வந்திருக்கான், தர்பையோடு வந்திருக்கான். இன்றைக்கி என்ன பிரமாமா ஆஸ்பத்திரியில் எம்பிபிஎஸ்சி எம்எஸ்சி எம்டி படிச்சுக்கிட்டு லேசர் மெத்தடில் கண் ஆப்ரேஷனுங்கிறான். முத முதல்ல கிராசர் மெத்தடில் லேசாக பண்ணார் பெருமாள். அவர் புல்லு எடுத்தார், அவசரப்படாது, ஒரே குத்து குத்து. சுக்கராச்சாரியர் கண் மிக்க பெரும்புகள் மாவலி தன் வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனை அச்சோ சொன்னார். இவராது குத்தினார் முத்தாமி தீட்டர் கீர்த்தனையில் சொன்னார், கேசவன் கிருபேல சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் பொழைச்சதுன்னர். கேசவ கட்டாட்சை கணேத்திரம் கிரீட்டம் தவளகாற்றம் ஸ்ரீசூக்ரபகவந்தம் தீட்சிதர் நவகிரகத்தை பாடுறார். சங்கீத வித்வான் எம்எஸ் சுப்பலட்சுமி வரைக்கும் எங்கிட்ட எல்லாரும் கேட்டார், சுதி பாக்ஸே இல்லாமல் கரெக்டாக பாடுறேன்னு பதில் சொன்னேன். ராமன் கிருபைன்னு சரிமா, எல்லாரும் சுதி பாக்ஸ்லாம் வச்சு சிப்பாவை எடுத்த உடனே ராமனோட கிருபம் கல்யாண ராமன். எங்கள் அம்மா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பாட்டு சொல்லி கொடுத்து தினமும் பாடுவோம். இன்றைக்கி எல்லோரும் பாட்டு கற்று தருவா, எச்எல்சி வந்தவொடனே நிறுத்திடுவா, அது பாட்டுக்கு போயிடும். சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் பக்தி இருக்கும். பொன் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தா தான் ஆற்றுல இருக்கிற ஆம்பளைக்கெல்லாம் நெற்றுவாயிடும், இவா பாடி பாடி. புரியுது, அதுதான் பொம்மை நாட்டிகளுக்கு பக்தி வேணும், புரிஞ்சுக்கோங்க. பொம்மை நாட்டிகளுக்கு பக்தி இல்லை, ஆம்பளைக்கும் இல்லை. பொம்மை நாட்டி குழந்தைக்கு பாட்டு சொல்லித்தரணும், தானே ஆம்பளை குழந்தை பாடுவோம். மாமி பாட்டின்னே சமைச்சா மாமாவும் பாடுவோம்.
அதை விட்டு பூஜா ஏற்கனவே இருக்கு. விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச நம்ம அதுதான் அது புரிஞ்சுதா? எல்லாம் மாடி போயிடுட்டா. புரியுது? பாடுவோமே பேரானந்த மூடனே அப்படின்னு பாடுவோம்ண்டு. அதுதான் அதுதான் காலத்துக்கு சினிமாலாம் அப்படி வைப்பான். சினிமாவில் இப்படி பாடினா ஒருத்தரும் கேட்க மாட்டான். அதுக்கு தகுந்த டியூன் போட்டால் தான் கேட்பான். அதுவும் ஒரு பெரிய இசை தெரியுமா? நீ இன்னும் சினிமா எடுக்கிறதுனா மட்டும் நினைக்கிற எடுத்து பாரு, அப்போ தெரியும். அதுவும் ஒரு கலை தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அது எதுக்கு போய் சொல்கிறேன்? அவன் அப்போ குத்தினார், கீழே விழுந்த தட்ட தட்ட தட நடந்தார். நான் போய் சொன்னேன் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் இப்படி அளக்கலாமான்னு. பெருமாள் எப்படி வந்தார்னா கம்பன் ஆலமர் வித்தனை ஆலமரத்து வெத மாதிரி வந்தான். வேதநாயகன் வெதையா வந்தான். மகாபலி 100 யாகம் பண்ணின வேத தீர்க்கத்தை விட்டான். நீங்க எல்லாரும் சயின்ஸ் படிச்சவா, வெதையில ஜலம் விட்டா வளராம என்ன பண்ணும்? அன்னைக்கே ஹைபிரிடு. புரிஞ்சுதான் உனக்கு? ஆமா புரிஞ்சுது, தெரிஞ்சுக்கோ. இப்படி பிடிச்சவனே வளர்ந்துட்டார். தள தள தளன்னு அதான் ஆழ்வார் இன்னொருத்தர் வளர்ந்தவனை தடங்கடலுள் வளர்ந்தவனை. தட்ட 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 நடந்தார் பெருமாள். இடதுகால் பிரம்மலோகம் போச்சு. பிரம்மா உடனே ஜலபாத்திரத்திட்டு அபிஷேகம் பண்ணார். அப்போ தான் உற்பத்தி ஆனது கங்கை. அந்த கங்கா தீர்த்தத்தை தான் தலையில் தாங்கினான் ருத்ரன். அதான் அவன் பேர் சிவன்னு பேர். சிவம்னா மங்களம். நம்ம அதுதான் சந்தியாகனம் பண்ணுறோம், யோபக சிவச்ச மோரச்சகா அப்படிங்கிறோமே. புரிஞ்சுதா உனக்கு? அவன் ருத்ரன் ரௌத்ராகாரமாக இருந்தான். அவன் எப்போ சிவமானான் மங்களமானான், பெருமாள் திருவடி தீர்த்தத்தை தலையில் தாங்கினால். அதான் பெரியவாச்சாம்பிள்ள சொன்னார், ஒருவன் திருவடியை ஒருவன் நீரால் கழுவ அந்த நீரை ஒருவன் தலையில் தாங்கினான்னா ஆறா பரமாத்மான்னு காட்ட. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு பார்த்தா ரௌத்ரம் போச்சவன். புரிஞ்சுதா? முத முதல்ல பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆவி யாருன்னா பரமேஸ்வரன். எங்கேயோ போயிட்டேன் பார்க்குறிய. பரிசுத்தம் அடைக்கலாம் ஆரோக்கியம்லாம் நம்ம வார்த்தை, தெரிஞ்சுக்கோ. அதனால நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் உபன்யாசம் கேட்கவா. நீங்கள் பரிசுத்தம் அடைவா அச்சா தலையில் தாங்க. மூணாவது அடிக்கு எங்க போவேன்னு கேட்டார். அவன் நமிச்சு அவன் புள்ள கத்தினான், ஏய் திருடனே பூசா கண்டுபிடிச்சவன் வந்த உருவத்தில் அழைக்காம ஏன் இந்த உருவத்தில் அளந்தேன்னா. பழையபடி வாமனனா வந்தான். ஆறு அவன் கேள்வி கேட்டதுன்னா நான் தான். குளிச்சு பார்த்தாலும் உன்னை தெரியல, இப்போ நிமிந்து பார்த்தாலும் தெரியல, அதான் பரமாத்மா. ஆ ஏன் இப்படி அளந்தேன்? உங்க அப்பா செஞ்சது என்னடா? தானமா தர்மமா? தர்மம்னா அனுஷ்டானம், கடைபிடிக்கிறது. தர்மம்னா கொடுக்கறது இல்லை, தானம்னா தான் கொடுக்கறது. உங்கள் அப்பா இந்திர பதவிக்காக கொடுத்தாண்டா, வேத பிராமணன்னு கொடுக்கல. தெரிஞ்சுக்கோ, எட்டி உதச்சர் மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோன்னு மகாபலியை கொடுத்தார். மூணாவது அடிக்கு எங்கே போவேன்னு தலையில் இருந்த கிரீடத்தை கட்டி தூக்கி எறிஞ்சான். உணர்ந்துட்டான், கர்வம் போச்சு. திருவழி தான் அதான் சொன்னார். இந்திரன்கிற பக்தன் கண்ணீர் விட்டான். நெட்டையாக படுத்திருந்த பெருமாள் குட்டையாக போனார். மகாபலிங்கிற பக்தன் தண்ணீர் விட்டான். குட்டையாக இருந்த பெருமாள் நெட்டையாக போனார். அப்போது பெரியவாச்சாம்பிள்ளை கேட்டார், பெருமாளை குட்டையாக்கினவன் பக்தனா பெருமாளையே வளர்த்தவன் பக்தனான்னு? பெருமாளையே வளர்த்த மகாபலி தான் பக்தன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. ஏன் திருவடியை போற்றின்னா, நம்ம அதில் குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்த, 1.5 வயசு குழந்த, அப்படி விளையாடுறது போகிறது வருது. பசிக்கிற போது நேர தாயாரை தேடின்னு வருது. தாயார்கிட்ட பாலை குடிக்கிறது. தாயார் சமயக்கட்டில் இருக்காளா எங்கே இருக்கா தெரியாது. நேர தட 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 தடன்னு அவன் மேலே ஏறி புடவையை தள்ளி ரவிக்கையை தள்ளி பால் இங்கே தான் இருக்குதுன்னு கரெக்டாக குடிக்கிறது. அதுதான் பெரிய வாச்சாம்புள்ள சொல்கிறார், பாலை குடிக்கின்ற குழந்தைக்கு தாயின் முலை போலே பக்தனுக்கு பகவான் திருவடி நறுக்கிறது. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. அருணகிரிநாதர் சொல்றார், வாமன பெருமாள் தெரிஞ்சுக்கணும் வைஷ்ணவன்லாம். ரொம்ப பேர் நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஆழ்வார் பிரபந்தத்தில் தான் இருக்குன்னு. படிங்க திருப்புகளை பெருமாளை. அவர் சொன்ன மாதிரி ஒரு வைஷ்ணவன் சொல்ல முடியாது, எழுதித்தரேன் எந்த மேடையில் வேணாலும் சொல்லுவேன்.
அவர் முருகனை பா சொல்கிறார், நீ உன்னோட ஒரு திருவடியை மயில் மேலே வை, ஒரு திருவடியை தேவாள் தலை மேலே வை, மூணாவது அடிக்கு எங்கே போவேன்னு உங்கள் மாமா மாதிரி கேட்காதே, என் நாக்கில் வையினர். தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி எட்டிலும் பட்டதென்றோ மாவலி பால் மூவடி கட்டென்று மூதண்ட முகடமுட்ட சேவடி நிட்டும் மருகோந்தன் சிற்றடி என்ன. திருப்புகழ் படி பெருமாளை கொட்டர் நெஜமா அழுத்தறேன். 12 ஆழ்வார்கள் இல்லாத வியாக்கியம் தான் அங்கே பார்க்கலாம். யார் வேணாலும் சண்டைக்கு வந்தாலும் சரி, ஐ வோன்ட் பாதர். நான் ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்தவன். ஆமாம், கற்றுக்கோங்கோ எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு. அவர் சொல்கிற மாதிரி முராரி கேசவன் ஸ்ரீதரன் தேவகீதன் சிறுவன் மருகோனே எப்படி எழுதுறாரு அப்படி சொல்கிறார். மூணாவது அடிக்க தலையந்த கிரீடத்தை கட்டி தூக்கி போட்டான். அதெல்லாம் பாதளத்து தன்னார் கவலைப்படாதே மகாபலி. அதனால தான் கயந்தரும் நரும்புணல் கையில் தண்ணி பட்டவனே அழக ஆரம்பித்தானா, ஏன்னா ராட்டசம் மனம் மாறிட்டா என்ன பண்ணுறது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, அது காலங்காத்தால் சூரியோதயத்தில் சூரியோதயத்துக்கு முன்னால் சந்தியாவந்தனம் பண்ணணும்னேனே, அதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறோம், என்ன பலசுருதி இதில் சொல்கிறோம், முடியல. மித்ரஸ்ய தர்ஷனி திருதா அதில் சொல்கிறோமே, மித்திரனாலே உலகத்தை அளந்தவன். இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, எஸ் ஆதித்ய சிக்ஷதி விரதேன நகன்யதே சொல்கிறோமா. ஆதித்யன், ஆதித்யன்னா என்ன அர்த்தம், சூரியன். அது ஒரு அர்த்தம் தெரியும். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதித்தியின் மகனான வாமனன். நம்ம சூரியனை வாமனனா பார்க்குறோம், புரிஞ்சதா. வள்ளுவர் எந்த தெய்வத்தையும் சொல்லலைங்கிறா, போய் படி வீட்டில் 610வது திருக்குறள். சோம்பல் இல்லாத ராஜா உலகத்தையே ஜெயிக்கலாம், உலகளந்த பெருமாள் மாதிரின்னா. மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் ஒரு தாவி தாவி அளந்தாராம். தாவி என்று உலகமெல்லாம் தொண்டரடி பொடி ஆழ்வார் தாவி தாவி அளந்தானாம். என்ன தன்னிடத்தை அபகரிச்சு விட்டான் மகாபலிட்டேந்து வாங்கி இந்திரனை குடிச்சு விட்டு பார்க்கடலுக்கு போய் படுத்துக்க போனாராம். தாயார் காலை பார்த்துட்டு கரடு முரடான உலகத்தை அளந்தீரே செவக்கு இருக்கே காலை பிடிச்சி விட்டான். புரியுதா? எதா பொம்மலட்டிலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆபீஸ்லாம் போயிட்டு வந்தோடனே காலை பிடிச்சி விடணும், இப்படி உழைச்சி வரையலே எல்லாம் அங்கே இருக்க எடுத்து குடிங்க அப்படிங்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறேன். ஆமாம், நாளைக்கு திரௌபதி மான சம்ரட்சணம் சுத்த பிரம்ம பராத்பரான்னு சொல்லிட்டு போகலாம். இந்த கூடு எல்லோரும் இப்போ கூடு. பகவான் சபைக்கு வரலை திரௌபதியை காப்பாற்ற, சபைக்கு வராமல் எப்படி புடவை வந்தது, அதுதான் வைஷ்ணவத்தில் சர்ச்சை. ஆம், பகவான் திரௌபதியை காப்பாற்ற சபைக்கு வரலை, ஏன் வரலை? தாத்தா என்ன சொன்னா இத்தனை நேரம்? ராமா ராமா சொன்னாரா? எல்லாருக்கும் நமஸ்தே சொல்லும், எல்லாருக்கும் நமஸ்தே சொல்லும். நாளைக்கு திரௌபதி மான சம்ரட்சணம், பெருமாள் சபைக்கு வரலை, சபைக்கு வராமல் எப்படி புடவை வந்தது, ஏன் வரலை அப்படின்னு வைஷ்ணவத்தில் பெரிய சர்ச்சை. மாத்துவ சம்பிரதாயத்திலையும் பண்ணுறான், ஏன் வரலை, வராமல் எப்படி புடவை வந்தது அப்படின்னு நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு குச்சையில் வித்தாந்தம் பார்க்க போகிறோம்.